இன்று நாம் காண இருக்கும் ஆலயம் நாகை மாவட்டம் வலிவலம் கோவில் பத்து அருள்மிகு கண்ணாம்பாள் மகா மாரியம்மன் ஆலய ஸ்ரீ சாஸ்தா கலனியப்ப ஐயனார் ஆலய ஜிரோத்தன வர்ண கலாபர்ண நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் 2021. Thank you.
யாக சாலையிலிருந்து புனித கலசமானது புறப்பட்டு காலை 10:15 மணிக்கு ஸ்ரீ சாஸ்தா கலனியப்ப ஐயனார் ஆலய விமான மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 10:30 மணிக்கு மூலவர் மகா கும்பாபிஷேகமும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. காலை 11:00 மணிக்கு ஸ்ரீ கண்ணாம்பாள் மாரியம்மன் ஆலய விமான கும்பாபிஷேகமும் நடைபெற்றது. ஒரே நாளில் 2 ஆலய கும்பாபிஷேகங்கள் இனிதே நடைபெற்றது. இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல 2021 நடந்த அனைத்து ஆலய கும்பாபிஷேக நிகழ்வின் முழு தொகுப்பு லிங்க் கொடுத்துருக்கேன். கண்டிப்பா போய் பாருங்க. இறைவன் அருள் பெறுக.
Thank you.
அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாய் விளங்கும் அன்னை ஆதிபராசக்திக்கு லட்சக்கணக்கான பெயர்கள் உண்டாம். அதில் ஒன்றே ஸ்ரீ கண்ணாம்பாள் மாரியம்மன் என்ற இந்த அழகிய திருநாமம். அவளுக்கே 1008 பெயர்கள் இருக்க அவள் அமைந்திருக்கும் இவ்வூரான வடிவலத்திற்கு எத்தனை பெயர்கள் இருக்கும்? கொன்றைவனம், வில்வவனம், ஏக சக்கரபுரம், முன்னூற்று மங்கலம், வலிவலம் என்று அவள் வீற்றிருக்கும் இவ்வலிவலத்திற்கு 5 பெயர்கள் உண்டாம். சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் அன்னையை அழைத்திடும் சில திருநாமங்கள் உண்டு. திரியேந்திர தேவி, யமகண்ட தேவி, சங்கரணி தேவி, துவாரவாசினி, உத்தேசினி, சங்கரி தேவி, சுகந்த தேவி, சச்சிகா தேவி, அமுதகலா தேவி, சிந்திரகண்டா தேவி, நாகோசினி, குப்தவாசினி, கடக தந்தேந்திரினி, கிரீட தந்தேந்திரினி, மேரு தந்தேந்திரினி, உருத்ரயாகினி, இந்திராட்சினி, நவச்சாரணி, பர்வத தேவினி, பவதாரணி, பரமரூபிணி, பாவகரணி, பிரம்மசாரணி என்று பல திருநாமங்களில் சித்தர்கள் அழைக்கின்றனர். இந்த அன்னையின் அழகினை காண செங்கதிர் சூரியன் பொங்கி எழுந்திட சுற்றிலும் பசுமை பொங்கிட பறவை இனங்கள் இவ்வாலயத்தில் கொஞ்சி விளையாட இந்த அன்னைக்கு சூடிய பூக்கள் தான் அன்னைக்கு சூடியதால் தான் பிறவி பயனை அடைந்துவிட்டோம் என்று எண்ணி அன்னையின் தோளில் சாய்ந்திட அன்னையின் அழகினை காண வந்த தும்பி இனங்கள் பூக்களில் உள்ள தேனை உண்டு தேனுண்ட மயக்கத்தில் அன்னையின் திருக்கரங்களை படுத்து உறங்கிட அவள் தாய் என்பதால் அனைத்து உயிருக்கும் அன்பு பாராட்டி தாய்மை உணவுடன் அழகுற அமர்ந்து காட்சி தரும் இவ்வன்னையை நாமும் வணங்கி அருள் பெற அன்புடன் அழைக்கின்றேன். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போல நல்ல தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே இருக்க ரெட்ல சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவல் திரும்ப உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தினேஷ்குமார். நன்றி.